வெல்கம் டு சம்டைம்ஸ் சேனல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு குளோபல் பேண்டமிக்கில் தொடங்கி இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம் லக் இருந்தால் இந்த இயர் ஆச்சும் கொரோனா வேக்சின் சக்ஸஸ்ஃபுல் ஆகி சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் எண்ட் ஆகணும் லக் அதிர்ஷ்டத்தை விரும்பாதவங்க யாராவது இருக்காங்களா என்ன டுவெண்ட்டி ஒன் நமக்கு நல்ல இயராக அமையணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் பட் நினைச்சதோட மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் குட் லக்குக்காக நிறைய ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியன்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஒரு சிலது ரொம்ப ஃபன்னியாகவும் வியர்டாகவும் இருக்குது அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கு டாபிக் வந்து நியூ இயர் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் நியூ இயர் நைட் பன்னெண்டு மணி ஆகும்போது கத்துறது விசில் போடுறது கிளாப் அடிக்கிறதுன்னு இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் சும்மா ஒரு ஃபன்காகன்னு நினச்சிட்டு இருப்போம் அதான் இல்லை பன்னெண்டு மணி ஆகும்போது அதிகமாக சத்தம் போட்டு வெடி வெடிச்சு அந்த வருஷத்துக்கான பேட்லக்க வெரைட்டி அடிக்கிறதுங்கிற சூப்பர் ஸ்டிஷனை தான் நமக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதோட மட்டும் நிறுத்தாம பெனாமில் உருவ பொம்மைங்களை எரிச்சும் துரதிருஷ்டத்தை போக்கி நியூ இயரை கொண்டாடுவாங்களாம் டென்மார்க்ல பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிளேட்ஸை மற்றவங்க வீட்டு வாசலில் உடைக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செல்வமும் வளமும் வரணும்னு நம்ம வாழ்த்துறோம்னு அர்த்தமா அதே மாதிரி தான் வக்கீல நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு வாசல்ல மாதுளை பழத்தை எரிஞ்சு நல்வாழ்த்து தெரிவிச்சுப்பாங்களாம் கிரீக்ஸும் கூட அவங்க வாசல்ல ஒரு வெங்காயத்தை கட்டி தொங்க விடுவாங்க அது ஏன்னா பேட் அண்ட் ஈவில் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள வராம துரத்தவா யூஎஸ் மற்றும் யூகேல நியூ இயர் அன்னைக்கு முதல்ல சாப்பிடுற சாப்பாடா சிக்கனும் லாப்ஸ்டரும் சாப்பிடவே மாட்டாங்கலாம் சிக்கன் மாதிரியே அந்த இயர்க்கான குட்லக்கும் பறந்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதே நேரத்துல அதிர்ஷ்டமான ஃபுட்டா எல்லாரும் பெரும்பாலும் சாப்பிடுறது பிளாக் ஐட் பீஸ் அதாவது காராமணியும் பீன்ஸும் இதே மாதிரி தான் ஒரு ட்ரெடிஷன் ஸ்பெயின்லயும் ஃபாலோ பண்றாங்க நியூ இயர் நைட் கரெக்ட்டா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு கிரேப் சாப்பிட்டா அதிர்ஷ்டம் அந்த வருஷம் ஃபுல்லா பன்னெண்டு மாசத்துக்கும் வரும்னு நம்புறாங்க சவுத் அமெரிக்கன்ஸில் முக்கியமாக கொலம்பியன்ஸ் நியூ இயர் நைட் பன்னெண்டு மணி ஆக போகிற அந்த டைமில் ஒரு காலி சூட் கேஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டை சுற்றி நடந்துட்டு வருவாங்களாம் இதனால வீட்டில் அதிக அதிர்ஷ்டம் வரும்னு ஒரு நம்பிக்கை இது கொஞ்சம் மச்சாக இருக்கேன்னு நீங்கள் நினைச்சா இதை விட மச்சா ஃபிலிப்பைன்ஸில் நியூ இயர் அன்னைக்கு ரவுண்ட் ஷேப் ஃபுட்ஸை மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் காயின்ஸை ரெப்ரெசன்ட் பண்ணுறதுனால கூடவே புல்கா டாட் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸை தான் எல்லாரும் போட்டுக்குவாங்க அதுவும் காயின்ஸ் மாதிரி டாட் டாட்டாக இருக்கிறதுனால இதே மாதிரி இட்டாலியன் டர்க்கியில் ரெட் அண்டர்வேர் போட்டால் நெக்ஸ்ட் இயர்ல ட்ரூ லவ் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்களாம் ஸ் அண்ட் டென்மார்க்ல ஒரு சேர் இல்லைன்னா டேபிள் இருந்து ஜம்ப் பண்ணுறதும் ஒரு நியூ இயர் ட்ரெடிஷன் ஸ்காட்லாண்டில் நியூ இயர் அன்னைக்கு முத முதல்ல அவங்க வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்கள பொறுத்து தான் அந்த குடும்பத்தினருக்கு புது வருஷம் எப்படி போகும்னு தெரிஞ்சுப்பாங்களாம் இதே மாதிரி உலகம் முழுக்க நியூ இயர் ட்ரெடிஷன்ஸ் அதாவது நியூ இயர் முன்னாடி வீடு கிளீன் பண்ணக்கூடாது நியூ இயர் அன்னைக்கு கபர்ட்ஸ் அண்ட் கிச்சன் காலியா இருக்கக்கூடாது வீட்டில் இருக்க எந்த பர்ஸ் ஆர் வாலெட் வைக்கக்கூடாது இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு பல ட்ரெடிஷன்ஸ் இருக்கு இதில் எந்த ட்ரெடிஷன் ஆர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்பவே முடியாத அளவுக்கு ஃபன்னியா இருந்ததுன்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபன் வீடியோஸ் இருக்கு check it out and don't forget to click the subscribe button wishing you all a happy new year and good luck in 2021 stay safe